வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பொலிட்டிக்கல் கன் கப்பல் ராஜா. இன்றைக்கி நான் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நண்பர் ஒருவர் வந்து ஒரு சின்ன ஒரு செய்தி லிங்க் அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் ஃபேஸ்புக் இதிலெல்லாம் பார்ப்பீங்கல்ல, அந்த லிங்க்கை தொட்டால் ஒரு தனியாக ஒரு நியூஸ் இது மாதிரி ஓப்பன் ஆகும், அதை அனுப்பியிருந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் வந்து இம்மானுவேல் சேகரனாரை மையப்படுத்தி படம் எடுக்கிறாரா அப்படின்னு போட்டு ஒரு கட்டுரை மாதிரி எழுதியிருந்தாங்க. நான் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் அது நிறைய பார்த்தேன், அப்புறம் நெட்லெலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறைய பத்திரிகைகள் அதை பற்றி பேசியிருக்கு. ஒரு பெரிய முன்னணி பத்திரிகையும் இந்த செய்தியை வந்து போட்டிருக்காங்க, நான் பார்த்தேன். அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட்டுகள் வந்து என்ன அடிச்சிருந்தாங்கன்னா, இந்த திரைப்படம் உண்மையான கள ஆய்வு செய்து படம் எடுக்கப்பட்டால் இதுவரை எதிரி ஜாதிகள் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உண்டாக்கி வச்சுருந்தாங்க, அதாவது தேவர் மற்றும் தேவேந்திர சமுதாயத்தை, அது வந்து சுக்குநூறாக உடைக்கப்படும், உண்மையான கள நிலவரத்தை ஆராய்ந்து எடுத்தால் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. நிறைய பேர் இந்த கமெண்ட் அடிச்சிருந்தாங்க. குறிப்பிட்டு சொன்னோம்னா, இந்த மாதிரி தேவர ஜாதியும் வந்து தேவேந்திர ஜாதியும் வந்து ஒற்றுமை இன்மை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து ஒரு சில இடங்களில் வந்து வந்ததுக்கு காரணம் இந்த பரமக்குடி படுகொலை தான் காரணம், மேலும் அந்த முதுகுலத்தூர் கலவரம், அது நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய பேசியிருந்தாங்க. நானும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லிக்கிட விரும்புகிறேன். என்னென்னா, இந்த திரைப்படம் வந்து அவங்க நிஜமாகவே அது முழுமையான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே ஆராய்ந்து எல்லாமே வந்து நிஜமான தகவல்களை வந்து வச்சு படம் எடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சமுதாயங்களுக்கு இடையே நிலவும் ஒரு சில மனக்கசப்புகள் வந்து இல்லாமல் போகும். ஆனால் அதே சமயம் 100% உண்மையை வச்சு சினிமா வந்து எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏதாவது ஒரு இடத்துலையாவது, ஏதாவது ஒரு சின்ன இதுலையாவது, ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட்லையாவது ஏதாவது ஜாதிகளுக்குள்ள மனக்கசப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, இந்த மாதிரி படம் வந்து வராமல் இருந்தாலே நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படம் வந்தாலும் நல்லதுன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களா, ரைட், ஆமாம். ஆனால் அதே சமயம் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஊற்றி விட்ட மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது. அது வந்து ஏன்னா, இந்த பிரச்சனையில் வந்து இந்த முதலத்தூர் கலவரம் அப்படிங்கிறது வந்து இரண்டு சமுதாயங்கள் மட்டுமல்ல, அதில் 3 பெரும்பான்மை சமுதாயம் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேவையில்லாத விஷயங்கள் ஒரு சில அதை வந்து பேச வேண்டிய நிலைமை வரும். ஆக்சுவலாக நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சமுதாய சண்டையே கிடையாது, உண்மையில் நடந்தது வந்து அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை, அது வந்து சம்பந்தமே இல்லாமல் அப்பாவி பலரின் உயிரை வந்து காவு வாங்கியது. ஸோ அந்த விஷயத்தை வந்து படமாக எடுக்குங்கிறது வந்து கத்தி மேலே நடக்கிறதுக்கு சமம். கமலஹாசன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாம், என்கிட்ட இதை பற்றின ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கதா ஒரு ஆர்டிக்கலில் போட்டிருந்தாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஏதோ உள்ளேன் ஐயா அப்படின்னு ஏதோ கதை இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கதா போட்டிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து, அதாவது கமலஹாசன் டயலாகே வச்சுக்கோங்களேன், இந்த என்னது ஒரு சொல்வார்ல, கடவுள்னு இருந்தால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்வார்ல, அந்த மாதிரி தான் அந்த படம். ஓகே, ரைட், வந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் அது வந்து பிரச்சனை ஆகிடக்கூடாது, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதையும் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். அதான் மற்றபடி வந்து நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறது வலியுறுத்திட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், இந்த பெரும்பான்மை சமுதாயங்கள் எல்லாம் வந்து ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் இங்கே நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து களமாடி ஜெயிக்க முடியும். அரசியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக மக்களுக்காக ஒரு நல்லாட்சியையும் கொடுக்க முடியும். ஒரு ஒற்றுமையான ஒரு ஒற்றுமையை காமிச்சாலே இங்கே வந்து துரோகிகள் எல்லாம் தூர போயிடுவாங்க. ஒரு வலிமையான ஒரு கூட்டமைப்பாக ஒரு கட்டமைப்பாக வந்து நம்ம இந்த தமிழ் கட்டமைப்பு வரும். அதுதான் என்னோடய கருத்து, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுக்கிட்டுறீங்க. அடுத்து இன்னொரு வீடியோ போடுறேன், முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி போடுவேன், இல்லாட்டி வந்து நாளைக்கு கூட போடுவேன். மேபி வந்து இந்த சேனலில் வந்து இதுக்கு அடுத்தாப்பில் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வேறு வீடியோஸ் வராது. இப்போ அதாவது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, தற்போதைய நிகழ்வுகள் அந்த மாதிரி இதுகளை பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன். அதிகபட்சமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் வேறு ஒரு சில அரசியல் சம்மந்தப்பட்ட பழைய பதவிகளை வந்து நம்ம பேசி வச்சு போட்ட பதிவுகள் தான் அதிகபட்சம் வரும். நான் இதுக்கு ஒரு தனி வீடியோவில் உங்கள்கிட்ட பேசுகிறேண்ணே, என்னதுன்னு உங்களுக்கு அப்போ தான் தெளிவாக புரியும். சரி நண்பர்களே, நன்றி.